தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜா அண்ணாமலையிடம் கேட்டு பெறலாம். ராஜா அண்ணாமலை, தற்போது தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஒரு தார்மீக ஆதரவு வழங்கியிருக்கிறாங்க. இப்போ போராட்டத்தில் எத்தனை விவசாயிகள் ஈடுபட்டு வருவாங்க? விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது டெல்லி விவசாயிகள் போராட்டம் ரொம்ப தீவிரமடைஞ்சு வருது. இந்த நிலையில வந்து இந்த டெல்லி விவசாயிகள் வந்து பொதுவாகவே வந்து 13 அம்ச கோரிக்கையில வலியுறுத்தி தான் அந்த போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. அதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெல்லியில போராடக்கூடிய விவசாயிகளை ஒன்றிய மோடி அரசாங்கம் வந்து இந்த துணை ராணுவத்தை கொண்டு சுட்டு கொன்றதுன்னு அவங்க சொல்றாங்க. அதை வலியுறுத்தி, அதை கண்டிச்சு இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த ரயில் மறியல் போராட்டம் நடத்த போவதாக ஐக்கிய விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்துல முன்னதாகவே ரயில் மறியல் போராட்டம் செய்வதற்காக விவசாயிகள் சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டனர். இதை இந்த விவரங்களை தெரிந்து கொண்ட காவல்துறையினர் அங்கு அதற்கு முன்னதாகவே ரயில் நிலையத்திற்கு உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு, அதாவது உள்ளே போக முடியல அந்த அளவுக்கு, ரயில் நிலையத்திற்கு முன்பே நம்ம பார்த்தாவே தெரியும், அந்த ரயில் நிலையத்துக்கு முன்பே முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார், ஏடிஎஸ்பி தஞ்சை ஏடிஎஸ்பி ஜெயச்சந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார், அப்புறம் வந்து இந்த ரயில்வே போலீசார் எல்லாம் சேர்த்து ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார முன்னாடியே நிறுத்தி, அது போக அந்த பேரிகார்டுகளையும் போட்டு சுத்தமா அடைச்சிட்டாங்க. அதனால வந்து விவசாயிகள் என்ன பண்ணாங்க, உடனடியா வந்து அந்த ரயில் நிலையத்திற்கு முன்னாடியே, அது நீங்க உள்ளதானே விட மாட்டீங்க, நாங்க இங்க இருந்தே போராட்டம் நடத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவல்ல அந்த ரயில் நிலையத்திற்கு முன்னாடியே நின்று ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்துறாங்க. இந்த விவசாயிகள் இந்த போராட்டத்துல வந்து சுமார் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்துகிட்டாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளை சுத்து கொண்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாம குறைந்தபட்ச ஆதார விலைக்கு நிரந்தர சட்டம் கொண்டு வரணும், அப்புறம் எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரைய உடனே நிறைவேற்றணும், வேளாண்மைக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெறணும், ரொம்ப முக்கியமா வேளாண் கடன் முழுமையும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு ஒரு 13 அம்ச கோரிக்கையில வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து விவசாயிகள் மிகப்பெரிய கொடிகளை ஏந்தி மிகப்பெரிய கண்டன முழக்கங்களை எழுப்பிட்டு வர்றாங்க. இதனால அந்த பகுதியில பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா அண்ணாமலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.